மீனம். மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு அடுத்தவர்களுடைய மன வருத்தத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய 2-9 அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியோடு தொடர்பு கொண்டு, அதே நேரத்தில் ராசிநாதனும் செவ்வாயும் ஒரு சமசப்தமாக அமைப்பில் இருக்கிறதுனால இந்த அமைப்பு ஒரு பலமான அமைப்பாக உருவாவதால் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபமும் இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் வந்து 2 அதிபதி, 2 இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ஒரு உரிய ஒருவர். இந்த 2 இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்படும் போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய டங் ஸ்லிப், வார்த்தை தடுமாற்றம்னு சொல்லப்படக்கூடிய, ஏதாவது ஒரு கோபப்பட்டு ஒரு வார்த்தை அதையாவது ஒருத்தட்ட பேசிடுவீங்க, வாழ்க்கை துணையோடைய அல்லது நண்பர்களுடையோ அல்லது பங்குதாரர்களுடையோ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி போய் அந்த பாவத்தோடு தொடர்பு கொள்வது அல்லது ராசியோடு தொடர்பு கொள்வது, சில நிலைகளில் உங்களுக்கு ஒரு கோபமான காரியம் நடக்கும்போது தன்னை மீறி ஏதாவது அவசரப்பட்டு நீ இப்படித்தான் நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பதனால வாக்கில் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலும் நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாலே வந்து உங்களுடைய கோபம் கொஞ்சம் அதீதமாக வெளிப்பட்டு அந்த கோபத்தின் விளைவாக அந்த கோபத்தை எதிர்கொள்பவர் வந்து உங்களை நிரந்தரமாக வெறுத்து ஒதுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருப்பதால் மீனராசிக்காரர்கள் எதையும் ஒரு கவனமாக நிதானமாக நடக்க வேண்டிய வாரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கோபத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மேம்பட்ட பலன்கள் தான் நடக்கும். இந்த தனம் வாக்கு என்னதான் வந்து கோபம் இருக்கின்ற அமைப்பில் செவ்வாய் இருந்தாலும் அவரே உங்களுக்கு பணத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு அதிபதியாகவும் அந்த பணத்திற்கு கொடுக்க வேண்டிய கிரகமாகவும் இருக்கிறதுனால ஒரு சிகப்பு நிறமுள்ள ஒரு அமைப்புகளின் மூலமாகவோ அல்லது மேம்பட்ட வேறு விதமான நல்ல செயல்களின் மூலமாகவோ உங்களுக்கு தாராளமான பண வரவையும் இந்த வாரம் கொடுத்து அருள்வார். எனவே கோபத்தை மட்டும் கொண்டு வருகின்ற லாபத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இது இருக்கும்.